ஹலோ விவசாய கூட்டம் வச்சானே எது நிச்சயம் சரி இன்னைக்கு அப்ஷம் எப்படி பார்ப்பது எனக்கும் பார்ப்பேன் அன்னைக்கு என்ன கேட்டாங்கன்னா தர்ஷனே கண்ணாணி ஈஸ்வரி ஜனனி சக்தி மூணு பேர் புல்டேஷன் போய் கம்மி பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அங்கே அத்தை வந்து நக்கெல்லாம் எதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டோன்னு ஈஸ்வரிக்கு செமாக்கவோ வருது அந்த விசாலாட்சி கையில் இருக்கிற தட்டை தூக்கி அறிகிறாங்க என் பிள்ளையை கண்ணு நான் அடித்து வந்தால் நீங்கள் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கு மேலே பேசுனேன்னா உனக்கு மரியாதை கெட்டுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சக்தி வந்து கரிகளை எனக்கு சட்டை பிடிச்சி கேட்குறேன் உண்மையை சொல்ல போகிறேன் இல்லையா நீதாண்ட தரிசனம் கடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறான் அப்போ கரிகா நான் இல்லை அப்படிங்கிறான் அதுக்கிட்ட பார்த்தா ரேணுகாவும் நந்தினியும் எல்லாத்துக்கு காரணம் இந்த ஜான்சன் தான் இருப்பா இவ்வளோ சும்மா சொல்லி அவளையும் குடும்பம் பிடிச்ச அடி அடின்னு நடிக்கிறாங்க அவளும் எது தெரியாமல் நடிக்கிறாங்க அப்போ குடைசேர் சொல்கிறான் ஏ என்ன நாடகம் நடிக்கிறீங்களா நீங்களே எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட அனுப்பி வச்சுட்டு எதுவுமே தெரியாமல் ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன் இதை கேட்டோம் ஈஸோக்கு செம்மக்கோ வருது உடனே வேகமாக எந்திரிச்சு போய் செய்கிறப்பாங்க என்னையா சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கியமாக பதில் பதில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னே பார்த்து போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான பிசை இப்படி போகுது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ கிளாக்கி கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ